வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார், எப்படி சார் அதிக நேரம் படிக்கிறது, ஹவு டு ஸ்டடி ஃபார் லாங் அவர்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கல்வி சம்பந்தமான, கற்றல் சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோஸை பிரயோசனப்படுற மாதிரி, இதை இன்னொரு மாணவருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், ஓகே. ஸோ நேரடியாக டாபிக் உள்ள போகும், ஹவு டு ஸ்டடி ஃபார் லாங் அவர்ஸ். முதல்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டடி. நீங்கள் ஸ்டடி பேக்ரவுண்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், முதலாவது என்வாயன்மெண்ட், அந்த சூழலை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஒரு படிக்கிறதுக்குரிய சூழலை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஒரு டேபிள், டேபிளில் நீங்கள் குறிப்பாக எத்தனை மணித்தியாலம், அதாவது நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும், நான் 2 hours படிக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்கேற்ற பிளான், டைம் பிளான் வந்து இருக்கணும். அதாவது டைம் பிளான் சொல்லலாம், இது நான் இத்தனை ஹவர்ஸ் படிக்க போகிறேன், ஸோ எனக்கு இந்த பாடங்களை நான் படிக்கணும்னு சொல்லி இப்படி நீங்கள் முதலாவது ஒரு பிளான் வந்து இருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ் 1 hour, கெமிஸ்ட்ரி 1 hour, இப்படி 2 hours நீங்கள் பிளான் வந்து போட்டு கொடுத்தா நுக்காரம். அநேகமான மாணவருக்கு 3 மணித்தியாலங்கள் படிக்கிறதே லாங் ஹவர்ஸாக இருக்கும் இல்லையா? உண்மையிலே அப்படித்தான். முதல்ல நீங்கள் லாங் ஹவர்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு பாடத்தை எடுத்து பயோவை எடுத்துக்கொண்டு பயோவை ஒரு நாள் முழுக்க படிக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் முதலாவது செய்கிற பிலு, ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு பயாலஜி எடுத்துக்கொண்டு அப்படி மேக்ஸ் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 4 மணித்தியாலத்தை 4 மணித்தியால சரியாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரவர் ஒரவர் ஒரவரா, அதாவது 4 மணித்தியாலத்தை நான் ஏன் ஒரவர் ஒரவரா பிரிச்சேன்னு சொன்னால், கண்டிப்பாக இடையில ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுங்கோ அல்லது 10 மினிட்ஸ் பிரேக் எடுங்கோ. அப்போ உங்களுக்கு அது என்ன நடக்கும்னு சொன்னால், படிக்கிறதுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை தரும், அந்த கேப் வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை சரியாக பிரித்து கொண்டு 4 hours கிடைச்சா அதை 3 hours படிக்கும். இப்படி நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் வந்து லாங் ஹவர்ஸ் அழகாக உட்காந்து படிக்கலாம். ஸோ தொடர்ந்து படித்தா உங்களுக்கு ஒரு போரிங், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு சலிப்புத்தன்மை வரும். இப்படி பிரேக் இன்டர்வல் வச்சு நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், சிறிய சிறிய இன்டர்வல், அதே நேரம் வந்து இந்த சூழல் நீங்கள் செட் பண்ண போக்கல உங்களை படிப்பை விட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள், சில நேரம் ரேடியோஸ், டெலிவிஷன்ஸ், லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ், இந்த மாதிரி உங்களை படிப்பை விட்டு தூரமாக்குற பொருட்களை தூரமாக்கி வச்சுட்டு இந்த மணித்தியாலங்களை படிக்கணும்னு ஒதுக்கினா அதை சரியாக படித்து முடிஞ்சிட்டு போய் அந்த வேலையில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேலை தான் ஒரு டைமில் செய்யணும், அதை அழகாக செஞ்சோம்னா சரி. படிக்கிறது லாங் ஹவர்ஸ் தான் படிக்கணும்னு இல்லை, அழகாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், குறைஞ்ச நேரம் படித்தாலும் பிரச்சனை, ஒரு நாளைக்கு நீங்கள் 4 hours, 5 hours, 8 hours படித்தாலும் பிரச்சனை இல்லை, அதை எஃபிசியன்சியாக படிங்க, அதை மிக சிறந்த முறையில் படிங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் எப்படியும் எவ்வளவு நேரமும் உட்கார்ந்து படிக்கலாம், படிக்கிறது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், முதலாவது ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. பிளான் ஒன்று போட்டுக்கொண்டுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த படிக்கிற இன்டர்வல்ஸை பிரிங்க, இந்த இந்த டைமில் படிக்கிற இன்டர்வல்ஸை பிரிங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க, வாட்டர் உங்களை கண்டிப்பாக ஹைட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கும், அது ஒரு புத்துணர்வை தந்து கொண்டு இருக்கும் வாட்டர். ஸ்நேக்ஸ் எடுக்கிறோம்னு சொன்னால், அதாவது மிக்சர்ஸ் அப்படி ஸ்நேக்ஸ் ஏதாவது எடுக்கிறோம்னு சொன்னால் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டாக படிங்க, ஏன்னு சொன்னால் இது நம்மளோட ஒர்க், நம்மளோட கெரியர், இதுக்கு நம்ம பெய்டோம், அதாவது இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செலவு தருவாங்க. ஆனால் இன்னும் ஒரு 3-4 அல்லது 5 வருடங்களுக்கு இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக, இது ஒரு சலிப்பாக பார்க்காம ஒரு என்ஜாய்மெண்ட், லிட்டில் பிட் என்ஜாய்மெண்ட்டோட செய்யுங்க. ஏன்னு சொன்னால், ஆசை ஒரு தாகம் இருந்தால் எதுவுமே இன்ட்ரெஸ்டாக மாறும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதுவுமே வந்து மூளைக்கு போகிறதோ விளங்குறதோ மிக இலகுவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லாங் ஹவர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால், ஒரே சிம்பிள், அந்த டைமை சரியாக பிரித்து கொண்டு அதே நேரம் ஒரே பாடத்தை தொடர்ந்து உட்கார்ந்து படிக்காமல் வேறு வேறு பாடங்கள், வேறு வேறு செக்ஷனை செய்யுங்கோ, அப்போ வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அது அதிகமாக படிக்கிற நேரத்துக்கு அது உங்களுக்கு சேவ் பண்ணி தரும். சென் தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ்.